நேயர்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் மேக்கமண்டம் பகுதியில் கையில் மீன், இன்னொரு கையில் தின்பண்டங்களுடன் ஒரு மூதாட்டி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதற்காக இந்த காணொலி காட்சியை நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம்? புது புது தகவல்களுக்காக புதிய பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி பெல் ஐக்கனையும் எனேபிள் பண்ணுங்கள். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் மேக்கமண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய சைலான் விளை கிராமத்தில் இன்று காலையில் வந்து ஒரு பையில மீன், இன்னொரு பையில தின்பண்டங்களுடன் கிட்டத்தட்ட 75 வயது மதிக்கத்தக்க ஒரு மூதாட்டி வந்து என்னுடைய மகளுடைய வீடு எங்கே அப்படிங்கிற மாதிரி சுற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த நபரை அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இன்னும் பார்த்தது மாதிரி இல்லை, ஒரு புதுமுகமாக இருக்கிறது. இது கண்ட பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மூதாட்டியை விசாரிக்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது, புதுக்கடை பகுதியை சேர்ந்த கமலாட்சி என்னும் தன்னுடைய மகள் வீட்டிற்கு வந்ததாகவும் வீடு அடையாளம் தெரியாமல் சுற்றி திரிந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார் விசாரி. ஆனால் பாட்டி தேடுகிற அந்த நபர் வந்து அந்த பகுதியில் அப்படி யாரும் கிடையாதுங்கிறது பொதுமக்கள் சொல்கிறாங்க. அப்புறம் தகவல் வந்து காவல்துறையினருக்கு போகிறது. காவல்துறையினருடனாக விரைந்து வந்து மூதாட்டினுடைய புகைப்படத்தை எடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. காவல்துறையினருக்கெல்லாம் அனுப்பி வைக்கிற போது தான் புதுக்கடையிலிருந்து ஒரு தகவல் வருகிறது. மூதாட்டி, அதாவது மூதாட்டி புதுக்கடை ஆயன்விளை பகுதியை சேர்ந்த செல்லையன் மனைவி கமலாட்சி என்பதும் மகன் மகளுக்கு திருமணமாகி கணவன் இறந்த நிலையில் மகன் தாசுடன் வசித்து வருவதும் தெரிய வந்தது. இந்நிலையில் மகன் தாசுக்கு தகவல் அளித்த பேரில் உடனடியாக வந்து தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. மூதாட்டி கமலாட்சி மகள் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து கையில் இருந்த காசுகளை எடுத்துட்டு தின்பண்டங்களோட மீனெல்லாம் வாங்கிட்டு தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக அதாவது பேரப்பிள்ளைகளுக்கு மகளுக்கெல்லாம் தின்பண்டங்கள் மீன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. என்ன பிரச்சனை ஆகிடுச்சுன்னா, புதுக்கடை பகுதியிலேருந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் பயணித்து மேக்கமண்டம் பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. அங்கே வந்துட்டு ஆற்றுக்கோணம் பகுதி செல்கிறதுக்கு இவங்களுக்கு திணறி இருக்கிறாங்க. வழி தெரியாமல் திணறிய காரணத்தினால வந்து தான் இந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. இதனையடுத்து தகவல் அறிந்து மகளின் கணவர் கிறிஸ்டோபர் மற்றும் பேரப்பிள்ளைகள் காவல் நிலையத்துக்கு வந்து பாட்டியை மீட்டு ஒரு ஆனந்த கண்ணீரோடு காவலர்களுக்கு நன்றியையும் தெரிவித்து அழைத்து செல்கிற காட்சிகள் தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். புது புது தகவல்களுக்காக புதிய பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுங்கள். முதியவர்களை நம் கண் முன்னே குழந்தைகள் போன்று காத்திட வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை என்பதை இக்காணொலி காட்சிகள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நீ பாட்டிய படிச்சுக்கோடம் போவாதே மாதிரி.